அன்புக்குரியவர்களே, வீடு கட்டுங்கள் என்னும் விவிலிய தொடரில் இன்று வீடு மீட்பு அடைய வேண்டும். வீடு என்றால் விவிலியத்தில் மூன்று அர்த்தங்கள் இருக்கின்றன. முதல் அர்த்தம் கட்டடம் என்னும் வீடு, இரண்டாவது குடும்பம் என்னும் வீடு. திருத்துதர் பணிகள் 16வது அதிகாரத்தில் சிறை காவலர் பவுல் சீலா அவர்களோடு உரையாடுகின்ற, சிறையிலே உரையாடுகிற அந்த நிகழ்வில் 31வது இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம். பவுல் அவரிடம் சொல்கிறார், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உன் வீட்டாரும் மீட்படைவீர்கள். ஆகவே வீட்டார் மீட்படைய வேண்டும். ஒருவர் ஒரு கட்டடத்தை கட்டி ஒரு வீட்டை கட்டினால் போதாது, அந்த வீட்டில் குடியிருக்கிற குடும்பம் மீட்படைய வேண்டும். கடவுளுடைய ஆசிரியை பெற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளின் பிள்ளைகளாக வாழ வேண்டும். சில நேரங்களில் பெரிய நிறைய பணம் செலவழித்து ஒரு வீட்டை கட்டுகிறார்கள், அந்த குடும்பத்தில் அமைதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, குடும்ப ஜபம் இல்லை. ஆகவே மீட்பு அந்த வீட்டில் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒற்றுமை சமாதானத்தோடு அவர்கள் வாழ வேண்டும். மார்க் நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கூறுகிறார், மார்க் நற்செய்தி 3:25 இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம், தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. ஆகவே தனக்கு எதிராக நிற்கிற வீடு பிளவுபடுகிற வீடு என்றால் இங்கே குடும்பம். ஆகவே ஒரு வீட்டில் குடும்பம் ஒற்றுமையாக வாழ வேண்டும். பிளவுபட்டு சண்டை சச்சரவுகளோடு வாழக்கூடாது என்கிற செய்தியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். வீட்டை கட்டுங்கள், அதில் குடும்பத்தை கட்டுங்கள். மீட்போடு, அமைதியோடு, மகிழ்ச்சியோடு வாடுங்கள். உங்களுக்கு அமைதி உரித்தாருங்கள்.